ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக். நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பார்க்காம விட்டீங்க அப்படின்னா ஒரு மார்க்கு நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநா சபை அறிவித்த முக்கியமான ஆண்டுகள் சம்பந்தமாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கிட்டத்தட்ட ஒரு 46 கேள்வி வந்து இருக்குது. ஸோ இந்த 46 கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு மார்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே முதல் கேள்வி பாருங்கள். உலக அகதிகள் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1959 அப்படி இல்லைன்னா 1960 ஓகேங்களா. இந்த 2 வருடத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருடத்தில் ஏதோ ஒரு வருடம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உலக அகதிகள் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1959 அப்படி இல்லைனா 1960 சரிங்களா. அதுக்கப்புறம் சர்வதேச ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1961 கொண்டு வந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சர்வதேச ஒற்றுமை ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1965 கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 4வது கேள்வி பாருங்கள். பன்னாட்டு சுற்றுலா ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1967 கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பன்னாட்டு மனித உரிமை ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1968 கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பன்னாட்டு கல்வி ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1970 கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு புத்தக ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1972 கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள். கோபர்நிக்கஸ் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1973 கொண்டு வந்தாங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். உலக மக்கள் தொகை ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1974 கொண்டு வந்தாங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு மகளிர் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1975 கொண்டு வந்தாங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு குழந்தைகள் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1979 கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பன்னாட்டு ஊனமுற்றோர் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1981 கொண்டு வந்தாங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு தகவல் தொடர்பு ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1983 கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பன்னாட்டு இளைஞர் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1985 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள். பன்னாட்டு சமாதான ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1986 கொண்டு வந்தாங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். உறைவிட மற்றவர்களுக்கான பாதுகாப்பு ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1987 கொண்டு வந்தாங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1990 கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பன்னாட்டு விண்வெளி ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1992 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உள்நாட்டு மக்கள் தொகை ஆண்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1993 கொண்டு வந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பன்னாட்டு குடும்ப நல ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1994 கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு சகிப்புத்தன்மை ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1995 கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1996 கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு பெருங்கடல் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1998 கொண்டு வந்தாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள்.
பன்னாட்டு முதியோர் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1999 கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு மகளிர் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2001 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பன்னாட்டு மகளிர் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க, 2001 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். ஓகேங்களா, ஸோ பன்னாட்டு சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆண்டு மற்றும் ஐநாவின் கலாச்சார பாரம்பரியம் ஆண்டு மற்றும் சர்வதேச மலைகள் ஆண்டு இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2002 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ பன்னாட்டு சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆண்டு அப்படின்றது 2002 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐநாவின் கலாச்சார பாரம்பரியம் ஆண்டு அப்படின்றது 2002 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சர்வதேச மலைகள் ஆண்டு அப்படின்றதும் 2002 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு தூய தண்ணீர் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2003 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு அரிசி ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2004 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு இயற்பியல் ஆண்டு மற்றும் சர்வதேச விளையாட்டு மற்றும் உடற்கல்வி ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2005 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பன்னாட்டு இயற்பியல் ஆண்டு அப்படின்றது 2005 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சர்வதேச விளையாட்டு மற்றும் உடற்கல்வி ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க, 2005 கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச பாலைவனங்கள் மற்றும் பாலைவனமாக்கல் ஆண்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2006 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு துருவ ஆண்டு அப்படின்றது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2007 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு உருளைக்கிழங்கு ஆண்டு, அதுக்கப்புறம் சர்வதேச பூமி ஆண்டு, அதுக்கப்புறம் சர்வதேச மொழிகள் ஆண்டு, அதுக்கப்புறம் சர்வதேச சுகாதார ஆண்டு இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2008. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள். பன்னாட்டு நல்லிணக்க ஆண்டு, சர்வதேச இயற்கை இலைகள் ஆண்டு, அதுக்கப்புறம் சர்வதேச மனித உரிமைகள் கற்றல் ஆண்டு, சர்வதேச வானியல் ஆண்டு, சர்வதேச கொரிலா ஆண்டு. ஸோ இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2009. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். 34வது கேள்வி. பன்னாட்டு பல்லுயிர்கள் ஆண்டு, சர்வதேச இளைஞர் ஆண்டு, சர்வதேச கடற்படை ஆண்டு, சர்வதேச கலாச்சார ஒத்துழைப்பு ஆண்டு ஸோ இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2010. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு காடுகள் ஆண்டு, சர்வதேச ஆப்பிரிக்க வம்சாவளியினர் ஆண்டு, சர்வதேச வேதியியல் ஆண்டு ஸோ இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2011 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு, சர்வதேச அனைவருக்கும் நிலையான ஆற்றல் ஆண்டு ஸோ இதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2012 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு தண்ணீர் ஒத்துழைப்பு ஆண்டு மற்றும் சர்வதேச குயினோவா ஆண்டு ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2013 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு குடும்ப பண்ணை ஆண்டு, சர்வதேச படிகவியல் ஆண்டு ஸோ இதெல்லாம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2014 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். பன்னாட்டு நிலம் ஆண்டு, பன்னாட்டு ஒளி மற்றும் ஒளி சார்ந்த தொழில்நுட்பங்கள் ஆண்டு ஸோ இதை வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2015 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச பருப்பு வகைகள் ஆண்டு எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். வளர்ச்சிக்கான நீடித்த சுற்றுலா ஆண்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2017 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச உள்ளூர் மொழிகள் ஆண்டு, சர்வதேச மிதவாத ஆண்டு, சர்வதேச தனிம வரிசை அட்டவணை ஆண்டு ஸோ இதெல்லாம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச தாவர ஆரோக்கிய ஆண்டு, அதுக்கப்புறம் சர்வதேச செவிலியர் ஆண்டு ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2020 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு, சர்வதேச நிலையான வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான பொருளாதார ஆண்டு, சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு, சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு ஆண்டு ஸோ இதெல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
2021 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச மீன் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு ஆண்டு ஸோ எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023. சரிங்களா, ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். சர்வதேச இரட்டை திமிழ் ஒட்டகங்கள் ஆண்டு ஸோ எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு PDF-ஆக ரெடி பண்ணி கொஸ்டின் PDF வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான வீடியோ பதிவு நிறைய பேருக்கு போய் சேரணும், இந்த எக்ஸாம் டயத்தில் போய் சேரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.